அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோ பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பாதாள செம்பு முருகனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாதாள செம்பு முருகனுக்கு அபிஷேகம் நடக்கிற காட்சியை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இந்த காட்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஓம் பாதாள செம்பு முருகனே போற்றி அப்படின்னு மூணு முறை தெரிவித்து, இதன் மூலமாக செம்பு முருகனோட ஆசீர்வாதத்தை நம்ம எல்லோருமே பெற்றுக்கலாம். உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா, கண்களை மூடி இந்த மந்திரத்தை சொல்லி பாதாள செம்பு முருகன் நினச்சி உங்களுக்கான ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நியாயமான பட்சத்தில் இந்த பாதாள செம்பு முருகன் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. குறைவான ஒரு வாழ்க்கையை நிறைவான ஒரு வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரே மிகப்பெரிய தெய்வம் இந்த பாதாள செம்பு முருகன். இந்த பாதாள செம்பு முருகனை தினந்தினம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து ரகசியமாக வழிபாடு செஞ்சுட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பாதாள செம்பு முருகனோட வழிபாடு இப்போ தான் நமக்கு பிரபலமாக வழிபாடாக செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி இருந்தே பாதாள செம்பு முருகனோட வழிபாடு ரொம்பவும் பிரபலமாகவும் அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வழிபாடை இன்றைக்கும் கூட நிறைய நடிகர்கள், நிறைய அரசியல்வாதிகள் எல்லோருமே ரகசியமாக வழிபட்டு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்ன ஒரு கருத்து. இத்தனை சிறப்புடைய பாதாள செம்பு முருகனை நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம், இந்த பாதாள செம்பு முருகன் ஏன் பாதாளத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், ரகசியமான வழிபாடை பற்றியும் இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பாதாள செம்பு முருகனோட வழிபாட்டு பதிவு. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களால் பார்க்க முடியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பல முன்னணி நடிகர்கள், அரசியல் பிரமுகர்கள் மட்டும் இல்லாமல் முக்கிய அதிகாரிகள் அப்படின்னு இன்றைக்கும் ரகசியமாக தேடி வந்து வழிபட்டுட்டு ஸ்ரீ பாதாள செம்பு முருகனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறாங்க. அப்படி அவங்களோட ரகசியமாக ஏன் தேடி வராங்க, அப்படி ரகசியமாக தேடி வந்து வழிபடக்கூடிய இந்த கோவில் ஏன் இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலில் கருங்காலி, செங்கருங்காலி மாலைகள் ரொம்பவும் பிரசித்தி வாய்ந்ததாக சொல்கிறாங்க. உலகத்திலேயே முதன் முதலில் கருங்காலி அறிமுகம் செஞ்சதும் இங்கே தானா, அதன் பிறகுதான் இதன் பயன் மக்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னும் பக்தர்கள் சொல்கிறாங்க. கருங்காலி மாலையை முருகனோட பாதத்தில் வச்சு பூஜை செஞ்சு பக்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய முக்கியமான கோடி வகையான பிரசாதங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் கருங்காலி வேல், சந்தன வேல் அப்படின்னு முருகனுக்கு சாத்தி பக்தர்கள் வழிபட்டு தங்களோட அன்பான வேண்டுதலையும் சொல்கிறாங்க. கருங்காலி மாலைகள் அணியிறதன் மூலமாக நமக்கு எத்தனையோ வருஷமாக பொண்ணு தேடி போனாலையும் நமக்கு சரியான ஒரு திருமண வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்கிற எல்லோருமே இந்த கருங்காலி மாலை அணியிறதன்மா உங்கள் குறையில்லா வாழ்க்கை நிறைவான ஒரு வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன ஒரு குறையாக இருந்தாலையும் இந்த கருங்காலி மாலையை நம்ம பாதாள செம்முருகனோட காலடியில் வச்சு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சபூதங்கள் நமக்கு எப்பொழுதும் துணை நிற்கிறதுக்கு ஒரே ஒரு சிறந்த வழிபாடு நம்ம பாதாள செம்பு முருகனோட வழிபாடு. அது மட்டும் இல்லாமல் இந்த சன்னதிக்கு வந்து வழிபாடு செய்கிற எல்லோருக்குமே எதிர்மறை சக்திகள் விலகும் அப்படின்னும் சொல்லப்படுது. எத்தனையோ வருஷ காலமாக குழந்தை பேர் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுருக்கிறவங்க இந்த சன்னதிக்கு வந்து நம்ம பாதாள செம்பு முருகனை மனசார வழிபட்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் கூட இருக்குதான். செல்வம் பெருகும், அது மட்டும் இல்லாமல் செல்வம் நிலையாக இருக்குமா, ராகு கேது செவ்வாய் இந்த மாதிரி எந்த தோஷமாக இருந்தாலையும் இந்த பாதாள செம்பு முருகனை வந்து வழிபட்டுட்டு போகிற பக்தர் எல்லோருக்குமே அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலில் எனக்கு இது வரைக்கும் நஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு தொழில் செய்யணுன்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாதாள செம்பு முருகனை வந்து வழிபட்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறத நல்லாவே நீங்கள் உணரலாம். வீடு, நிலம், சொத்துக்கள் எல்லாம் சேராமல் இருக்குது, சில பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க இந்த பாதாள செம்பு முருகனை மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அந்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வடைஞ்சு கண்டிப்பாக அவங்க கை வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் கூட இருக்குது. கல்வி ஞானம் அதிகரிக்கும், அதே போல் குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்குமா. குலதெய்வம் இதுவரைக்கும் என்னன்னே தெரியல அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே கவலைப்பட்டுற எல்லோருக்குமே அந்த குலதெய்வம் இதுதான் அப்படின்னு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி நம்ம பாதாள செம்பு முருகன் கிட்ட அதிகமாக இருக்குதான். இந்த மாதிரி பக்தர்கள் பாதாள செம்பு முருகனை பற்றி தினம் தினம் ஒவ்வொரு விதமான ஒரு நல்ல நல்ல செய்திகளை நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
இது மட்டும் இல்லாமல் இந்த பாதாள சிவமுருகனை தொடர்ந்து வழிபாடு செய்கிறதுனால நம்ம உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி ஏற்படும், மன இறக்கங்கள் எல்லாமே விலகி உள்ளுணர்வு நல்லபடியாக மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ரத்த அழுத்தம் சீராகும் அப்படின்னு நம்பிட்டுருக்காங்க. இதே போல் பூஜை செய்யப்பட்ட நெல்லிக்காய் பக்தர்களுக்கு வழங்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பிரசாதம் மட்டும் இல்லை, அந்த பாதாள சிவமுருகனோட கையிலிருந்து வாங்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் ஆசின்னு கூட சொல்லலாம். இந்த நெல்லிக்காயின் மூலமாக அனைத்து விதமான பிரச்சனைகள் தீரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் கூட இருக்குதான். இந்த மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய திருநீரோட மகத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோவில் ஆதீனம் கொடுக்கக்கூடிய திருநீர் ரொம்பவுமே மகத்துவமான சிறப்பு வாய்ந்ததாக சொல்கிறாங்க. 18 வகையான மூலிகைகளை கொண்டு இங்கே திருநீர் தயாரிக்கப்படுமா? இந்த திருநீர் வந்து எல்லா நாட்களையும் கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இந்த திருநீர் அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, சஷ்டி, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்களில் மட்டும்தான் கொடுப்பாங்களாம். திருநீர் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா, முக்கியமாக யானையோட சாணம், காரா பசுமாட்டு சாணம் இது ரொம்பவுமே முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் உலர்த்தி பொடியாக்கி சாணம் செய்வாங்களாம். இந்த சாணத்தில் மூலிகைகள் மற்றும் பூக்கள் எல்லாத்தையும் சரியான அளவு அளவீடு செஞ்சு வெண்கலத்தாலான கிண்ணத்தில் பயன்படுத்துவாங்களாம். அதன் பிறகு அவை அனைத்துமே சாம்பலாக்கப்பட்டு மருத்துவம் மற்றும் நறுமணம் மிகுந்த திருநீராக தயாரிப்பாங்களாம். இது தயாரிக்கிறதுக்கு ஒரு முறை ஒரு திருநீர் தயாரிக்கணும் அப்படின்னா 7 மாதங்கள் வரை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடியாக இறைவனை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும்தான் இந்த திருநீர் கிடைக்கும் அப்படின்னும், ஏன் இந்த இறைவனை வழிபடக்கூடிய பக்தர்கள் தன்னுடைய நெற்றியில் பூசிக்கொள்ளக்கூடிய வகையில் கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டிகை அளவு தான் விபூதி கொடுப்பாங்களாம். அதனால தான் வீட்டிற்கு இந்த திருநீர் எடுத்து செல்ல அனுமதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மக்கள்கள் எல்லோருமே கூட்டம் கூட்டமாக வராங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். 650 வருடங்களுக்கு முன்னாடி செய்யப்பட்ட செம்பு முருகன் சிலை 16 ஆழத்தில் இருக்குமா? சிலர் இதை 2வது திருச்செந்தூர் அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அனைத்து முருகன் கோவிலுமே மலைக்கு மேலே தான் இருக்கும். அங்கே ஏறி இறங்கி வர வேண்டிய ஒரு சில காலகட்டமாக கூட இருக்கும் நமக்கு. ஆனால் இவ்விரண்டு இடத்துல இருந்து கூட இறங்கிய பின்பு மேலே ஏறுவது போல இருக்கிறது நம்ம செம்பு முருகன் கோவில் மட்டும்தானா? கீழே இறங்குபவர்களோ முருகன் வாழ்க்கையில் முருகன் தூக்கி உயர்த்தல விடுவார் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குதான். ஸ்ரீ பாதாள சிவமுருகன் கோவில் தமிழகத்தில் தற்போது உள்ள மிகவுமே பிரசித்தி பெற்ற கோவிலில் இதுவும் ஒன்று அப்படின்னும், இந்த கோவிலுக்கு ரொம்பவும் பிரசித்தி வாய்ந்தவங்க எல்லோருமே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வரக்கூடியவங்க எல்லோரோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்குதான். குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, தமிழ் திரையுலக முன்னணி நடிகர் அது மட்டும் இல்லாமல் மூத்த அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் அப்படின்னு அனைவருமே படையெடுத்து இந்த கோவிலுக்கு வருவாங்களாம். இந்த கோவிலுக்கு வரது மட்டும் இல்லாமல் இந்த பாதாள செம்பு முருகனோட அருளையும் ஆசீர்வாதத்தை பெற்று போயிருக்காங்கன்னு அவர்கள் வாயாலேயே சொல்கிறாங்க. பல வருடங்களாக இருக்கக்கூடிய திண்டுக்கல்ல இருந்து இந்த சாதாரண கோவிலுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே இருந்து பக்தர்கள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏன் நம்மை விட வெளிநாட்டில் இந்தியர்கள் கூட இந்த கோவிலோட மகிமை அறிந்து இங்கே வந்து முருகனை தரிசனம் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பாதாள செம்பு முருகன் கோவில் கண்டிப்பாக வர்ற எல்லோரோட வாழ்க்கையையும் மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து வழிபாடு செஞ்சுட்டு போயிட்டுருக்காங்களாம். இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான பாதாள செம்பு முருகன் இருக்கிறார் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ப முடியாத நிதர்சனமான ஒரு உண்மையாக தான் இருக்குது. இந்த பாதாள செம்பு முருகன் யார் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ அவங்க கண்டிப்பாக போய் வழிபட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களை வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த உச்சநிலைக்கு கொண்டு போய் விடுவார் அப்படிங்கிறது உண்மையான ஒரு உண்மை. இந்த புகழ் வாய்ந்த பாதாள செம்பு முருகன் கோவில் திண்டுக்கல்ல ராமாவரம் பகுதியில் உள்ள போகர் நகரில் அமைஞ்சிருக்குது. இந்த முருகன் கோவில் அமைந்திருக்கக்கூடிய போகர் நகரோட பெயர் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெயருக்கு பின்னாடி தான் இந்த கோவில் உருவான கதையும் இருக்குது. நாம் இன்றளவும் வியந்து கேட்கப்படக்கூடிய கதைகளில் நவபாசன சிலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிலையை உருவாக்குனவர் போகர். அதாவது இந்த போகர் தமிழ் சித்தர், அது நமக்கு ரொம்பவுமே பெருமையான ஒரு விஷயம். இவர் அடுத்த பிறவியாக செயல்படுபவர் அப்படின்றதுனால
இருக்கிறதுனால திருக்கடையூர் சித்தர் அப்படின்னும் இவர் பஞ்சலோகங்களை வச்சு முருகன் சிலையை செஞ்சு பாதாளத்தில் வச்சு வழிபட்டார் அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்படி இந்த திருக்கடையூரில் இருக்கக்கூடிய சித்தர் வம்சாவளியாக இந்த பாதாள செம்பு முருகனை வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. அதனால தான் திருக்கடையூர் சித்தர் செஞ்ச பஞ்சலோகமாக இருக்கக்கூடிய 650 வருடம் பழமையான பாதாள செம்பு முருகன் கோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப விமர்சையாகவும் வியக்கத்தக்கமாக நம்ப முடியாத பல அதிசயங்கள் நிகழ்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றும் கூட நிறைய பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வந்து நம்ம பாதாள செம்பு முருகனோட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காங்க. என்ன நண்பர்களே, இந்த பாதாள செம்பு முருகனோட வழிபாட்டு பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் பாதாள செம்பு முருகனை போற்றி அப்படின்னு 3 முறை தெரிவிங்க. இதனால் ஒரு சில அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையை நிகழ்த்தலாம். இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி நண்பர்களே.